வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 அக்டோபர் 28 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இலங்கைக்கானது. இலங்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நீடிக்கிறது. இதன் காரணமாக இலங்கையில் இன்றைக்கு முற்பகலில் ஆங்காங்கே மழை இருக்கும். குறிப்பாக திரிகோணமலை, புத்தளம் மற்றும் தெற்கே காலி, அம்மந்தோட்டா இந்த சுற்று வட்டார பகுதியில் ஆங்காங்கே மழை இருக்கும் ஒரு சில இடங்களில். இந்த மழைப்பொழிவு மாலையில் தலைமன்னாரிலிருந்து திரிகோணமலைக்கும் தெற்கே, அதாவது யாழ்ப்பாணம் காங்கிரஸ் சுரந்தரை கிடையாது, தலைமன்னார் திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள அனைத்து பகுதிகளுக்குமே, அதாவது தலைமன்னார், வவுனியா, அதாவது நான் சொல்கிறேன்னா இதான் எல்லை, இதுக்கு வடக்கு கிடையாதுன்னா வவுனியாவுக்கு தெற்கே மழை இருக்கும்னா அது எங்கே வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இருப்பது காற்று சுழற்சி, வடகிழக்கு பருவமழை இன்றைக்கு தொடங்குகிறது. காற்று மெல்ல படிப்படியாக அதிகரிக்கும். முதல்ல வருவது வடகிழக்கிலிருந்து குளிர்காற்று, அது தமிழ்நாட்டில் நுழையுது வலுவாக, அது இலங்கைக்கு நுழைவதற்கு குளிர்காற்று, கிழக்கு காற்று குளிர்காற்று இணைந்த மழைப்பொழிவு தான் இலங்கைக்கு நுழையும். இருந்தாலும் குளிர்காற்றின் காரணமாக வெப்பமான பகுதியில் தான் முதல்ல மழை பெய்யும். வடகிழக்கிலேருந்து வரக்கூடிய காற்று வெப்பமான பகுதியாகிய இலங்கைக்கு, அதாவது அந்த வடமேற்கு வடகிழக்கிலேருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து தெற்கு பகுதியில் தான் மழைப்பொழிவை கூடுதலாக்கும். தென்மேற்கு பகுதியில் தான் மழைப்பொழிவை கூடுதலாக்கும். அதன் அடிப்படையில் தலைமன்னாருக்கு தெற்கே தொடங்கக்கூடிய மழை இன்றைக்கு வவுனியா, தலைமன்னாருக்கு தெற்கே, திரிகோணமலைக்கு தெற்கே மழைப்பொழிவை கொடுக்கும். முல்லைத்தீவிற்கு இன்றைக்கு வாய்ப்பில்லை, நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. அனுராதபுரம், புத்தளம் மற்றும் அப்படியே தெற்கே உள்ள கண்டி, கோட்டை மற்றும் ரத்னபுரா, கனியா, காலி மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா அம்பாறை, கல்முனை போன்ற பகுதிகள் வரைக்கும், பேட்டிகோலா இதெல்லாம் கண்டியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு ஆங்காங்கே கிடைக்கும். வெப்பம் மிகுந்த பகுதிகளில் தான் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். நாளை மறுதினம், அதாவது நாளையிலிருந்தே, நாளை மதிய மாலையிலிருந்து நாளை மறுதினம் 30, 31 திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமையெல்லாம் இலங்கையில் பரவலாக நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். காரணம், இலங்கை அருகே நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை கொண்டு வரப்போகுது, கிழக்கு காற்றும் வரப்போகுது, வடகிழக்கு காற்றும் வரப்போகிறது, எல்லாம் சரி விகிதத்தில் அமையும் என்பதனால் இலங்கையில் வடகிழக்கு பருவமழை நாளையிலிருந்து சற்று தீவிரமடைந்து திங்கள் செவ்வாய் 30, 31 நல்ல மழைப்பொழிவு பரவலாகவே சற்று கனமழைப்பொழிவை கொடுக்கும். இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில், அதாவது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தின் கீழடுக்கு சுழற்சியில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி படிப்படியாக கீழே இறங்கி கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக மாறி இலங்கையின் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 1ஆம் தேதி, 2ஆம் தேதியெல்லாம் இன்னும் அதை விட கூடுதலாக பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி, 4ஆம் தேதியெல்லாம் ஒட்டுமொத்த இலங்கைக்கு நல்ல மழைங்க. இனிமேல் மழை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. இன்றைக்கு ஒரு நாள் மெல்ல அதிகரிக்கும், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடும், இப்படியே படிப்படியாக அதிகரித்து 30, 31 பரவலாக நல்ல மழை பெய்யும். 29, 30, 31 வச்சுக்கலாம், 30, 31 நல்லாவே இருக்கும். 3ஆம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பாயிடும். வடகிழக்கு பருவமழை என்பது மிகச்சிறப்பான மழையாக 3ஆம் தேதியிலேருந்து கொடுக்கும். 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி எல்லாம் அப்படியே இந்த நிகழ்வு அரபிக்கடல் போகும், அடுத்த நிகழ்வு வரும். இனிமேல் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வுகள், இனிமேல் மழை வானிலை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, எல்லாமே சராசரிக்கு மிகுதியான மழை சட்டென்று மாறும். கணிப்பதற்கு முன்பே, கணித்து அறிவதற்கு முன்பே வானிலைகள்லாம் மாறக்கூடிய நிலைமையில் இருக்குது எல்லாமே. அப்போ நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அறிக்கையோட இணைந்திருக்கணும், அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். வானிலையிலிருந்து விவசாயம் செய்யணும் அனைவருமே. டிசம்பர் மாதம் இறுதி வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு உண்டு, ஜனவரி 10 வரைக்கும் மத்திய மாகாணங்களுக்கு நல்ல மழை இருக்குது, ஜனவரி இறுதி வரைக்கும் தென் இலங்கைக்கு இருக்குது, ஒட்டுமொத்த இலங்கைக்கு ஜனவரி வரைக்கும் இருக்குது. வட இலங்கையில் அந்த ஜனவரி இறுதி நிகழ்வு தூரல் சாரெல்லாம் கொடுக்கும். நல்ல மழைப்பொழிவு என்பது இலங்கைக்கு 2 மாதம் சிறப்பாக இருக்குது. வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளுக்கு மத்திய மாகாணங்கள்லாம் ஜனவரி 10, தென் மாகாணங்களுக்கெல்லாம் ஜனவரி இறுதி வரைக்கும் இருக்குது, நிறைய மழைப்பொழிவு இருக்குது. ஆகவே மழைநீரை சேகரிக்க நாம் உடனடியாக தயாராகி விடுவோம். எந்த நேரமும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை தயார்படுத்தி வைத்துக்கொள்வோம். முடியாதவர்கள் முடிந்தவரை மழைநீரை சேகரிப்போம், பண்ணை குட்டைகள் அமைப்போம். 10% இடத்துல நம்ம பண்ணை குட்டை அமைப்போம். முடிந்தவரை மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.
மழை இருக்கிறது மழை இல்லையே என்ற கவலை இதுவரைக்கும் இருந்தாலும் இன்றைக்கும் இருந்தாலும் தயவுசெய்து அதை தூக்கி எறிந்து விடுங்கள். நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது, படிப்படியாக அதிகரிக்கும். 3ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு முழுமையான மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கிடும். 4ஆம் தேதியெல்லாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன்.